நடப்பு நிகழ்வுகள் குவிஸ் மார்ச் 29, 2019. உலக தியேட்டர் தினம். சரியான விடை மார்ச் 27. சர்வதேச தியேட்டர் இன்ஸ்டிடியூட் மூலம் 1961 உலக தியேட்டர் தினம் தொடங்கப்பட்டது. ஐடிஐ மையங்கள் மற்றும் சர்வதேச நாடக சமுதாயத்தால் மார்ச் 27 அன்று இது ஆண்டுதோறும் கொண்டாடப்படுகிறது. எந்த நாட்டில் நடைபெற உள்ள இந்திய பெண்கள் ஹாக்கி அணிக்கு சவிதா புனியா தலைமை தாங்குகிறார்? சரியான விடை மலேசியா. மலேசியாவுக்கு எதிரான 5 போட்டிகளுக்கு 18 பேர் கொண்ட இந்திய பெண்கள் ஹாக்கி அணிக்கு கோல்கீப்பர் சவிதா புனியா தலைமை தாங்குகிறார். சர்வதேச தியேட்டர் இன்ஸ்டிடியூட் மூலம் எந்த ஆண்டில் உலக தியேட்டர் தினம் தொடங்கப்பட்டது? சரியான விடை 1961. சர்வதேச தியேட்டர் இன்ஸ்டிடியூட் மூலம் 1961 உலக தியேட்டர் தினம் தொடங்கப்பட்டது. ஐடிஐ மையங்கள் மற்றும் சர்வதேச நாடக சமுதாயத்தால் மார்ச் 27 அன்று இது ஆண்டுதோறும் கொண்டாடப்படுகிறது. எந்த நாடுகளின் பயணிகள் சுந்தர்பன்ஸில் இருந்து டாக்கா செல்வதற்கு கப்பல் சேவையை தொடங்க உள்ளது? சரியான விடை இந்தியா மற்றும் பங்களாதேஷ். இந்தியா மற்றும் பங்களாதேஷ் பயணிகள் சுந்தர்பன்ஸில் இருந்து டாக்கா செல்வதற்கு கப்பல் சேவையை தொடங்க உள்ளது. லோக்பாலில் உள்ள உறுப்பினர்களின் எண்ணிக்கை எத்தனை? சரியான விடை 8. லோக்பாலில் உள்ள அனைத்து 8 உறுப்பினர்களும் பதவியேற்றனர். ஊழல் தடுப்பு ஆணையத்தின் தலைமை நீதிபதி பினாகி சந்திரகோஸ் அவர்களுக்கு பதவி பிரமாணம் செய்து வைத்தார். யுஜிசி எந்த தொலைதூர பட்டப்படிப்பு திட்டங்களை தடை செய்தது? சரியான விடை விவசாயம். பல்கலைக்கழக மானிய ஆணைக்குழு விவசாயத்தில் தொலைதூர பட்டப்படிப்பு திட்டங்களை தடை செய்தது. விவசாய பட்டப்படிப்பிற்கு பிறகு செயல்முறை படிப்பு அல்லது ஆய்வக படிப்புகள் தேவைப்படும் என்பதால் இந்த முடிவு உயர்கல்வி ஒழுங்குமுறையின் கடைக்கூட்டத்தில் எடுக்கப்பட்டது. கோமாரோஸ் நாட்டின் ஜனாதிபதி யார்? சரியான விடை அஜாலி அசோமனி. இந்திய பெருங்கடலில் ஆப்பிரிக்காவின் கிழக்கு கரையில் வடக்கு மடகாஸ்கருக்கும் வடகிழக்கு மொசாம்பிக்கும் இடையில் உள்ள தீவு நாடு கோமாரோஸ். கோமாரோஸ் நாட்டில் நடைபெற்ற தேர்தலில் ஜனாதிபதி அஜாலி அசோமி மீண்டும் தேர்வு செய்யப்பட்டுள்ளார். சௌரப் சௌத்ரி எந்த விளையாட்டைச் சேர்ந்தவர்? சரியான விடை துப்பாக்கி சுடுதல். ஆசிய துப்பாக்கி சுடுதல் சாம்பியன்ஷிப் போட்டியில் 10 மீட்டர் ஏர் பிஸ்டல் கலப்பணிகள் பிரிவின் இறுதிச் சுற்றில் இந்தியாவின் மானுபாகியர் சௌரப் சௌத்ரி ஜோடி உலக சாதனையுடன் தங்கம் வென்றது.